Hi friends, welcome to our YouTube channel. இது உங்க மிதுன் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம்னா, மூவி பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளவு நாள். இப்ப படம் வந்து அதிகமா புதுசா ரிலீஸ் ஆகாதனால சரி வேற என்ன புதுசா பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடலுக்கு அப்புறம் சரி வெப்சீரிஸ் பக்கம் வந்து அப்படியே தலையை காட்டுவோம் அப்படின்னு காட்டினோம். ஸோ அதுல ஃபர்ஸ்டா வந்து மாட்டினது வந்து இன்சைடேஜ்னு ஒரு வெப்சீரிஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணாங்க. இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா வந்து பார்க்க எனக்கு டைம் இருந்தது கிடையாது. வெப்சீரிஸ் பாக்கிறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டும் இருந்தது கிடையாது. ஸோ இது வரைக்கும் வெப்சீரிஸ் பக்கமே வந்து தலை வச்சு படுத்தது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வெப்சீரிஸ் பார்ப்போம் சொல்லிட்டு ஆரம்பிச்சதான் இன்சைட் எட்ஜ். ஸோ இந்த வெப்சீரிஸ் தமிழ்ல அமேசான்ல பிரைம்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருந்த பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி ஆல் நாம்த்துங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் பண்ணாலும் உங்களுக்கு வரும். இன்சைட் எட்ஜ் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா சீசன் ஒன்னு கிட்டத்தட்ட 2017 அமேசான்ல டைரக்டா அமேசான் ஒரிஜினல்ஸ் மாதிரி 10 எபிசோடா கிட்டத்தட்ட ஒரு எபிசோடுக்கு 40-47 minutes ஓடக்கூடிய வெப்சீரிஸ் 10 எபிசோடுகளா வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த வெப்சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதை பத்தி டீல் பண்ணிருக்கு, இதோட கதை வந்து எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, டோட்டலா இப்ப நம்ம பார்த்துட்டு போலங்க ஐபிஎல். இந்த ஐபிஎல்லோட இன்னொரு முகத்தை இத பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்க கூடிய விதமா வந்து இதை வந்து அமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த இன்சைட் சீசனோட ஃபுல் லென்த் கதை என்ன அப்படிங்கறத டீட்டெயில்ஸ் பாத்துருவாங்க. அதாவது மும்பை மேவரிக்ஸ் டீம் 6 தடவை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஐபிஎல் இங்க பிபிஎல் காட்டியிருக்காங்க, பவர் பிளே பிரீமியர் லீக்னு சொல்லிட்டு. ஸோ மும்பை மேவரிக்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீமை காட்டுறாங்க. அந்த டீம் இது வரைக்கும் 6 வாட்டி பிபிஎல் விளையாண்டு இருக்கு. இந்த தடவை அதோட ஓனர் வந்து ஒரு ஹீரோயின், அவங்க வந்து பேர் வந்து சரீனா மாலிக். ஸோ அவங்க வந்து ஒரு இன்னொரு ஒரு ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து டைஅப்ல தான் வந்து இந்த டீம் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க அந்த அந்த இன்னொரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட இதை வந்து வாபஸ் வாங்கிக்க வேண்டிய சூழ்நிலை வருது, ஏன்னா அவங்க வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ அந்த நிலைமையில இவங்களால வந்து இந்த டீம் ஹோல்ட் பண்ணணும்னா ஃபினான்சியல் சப்போர்ட் உள்ள இன்னொரு ஆர்கனைசேஷன் இந்த டீமை டேக் ஓவர் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த டீம் இவங்கள்ட்ட இருக்கும், இல்லைனா வந்து இந்த டீமே வந்து கலைஞ்சிரும் அப்படிங்கிற சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. ஸோ இவங்க அங்க இங்க இது பண்ணி ட்ரை பண்ணும்போது யாருமே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் ஒத்துக்கிட்டு வர்றவங்களும் வந்து திடீர்னு பேக் அடிச்சு போறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதுலாம் அவங்க வந்து பின்னாடி தாங்க சொல்றாங்க. இந்த வெப்சீரிஸ்ல வில்லன்னு பாத்தீங்கன்னா விவேக் ஓபராய்ங்க. அவர் வந்து விக்ரம் தவான்ங்கிற ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. காஸ்ட்லியான வில்லன், ரிச் லுக் வில்லனாவே அவரு தான் போல இருக்கு. அட்டகாசமா பண்ணியிருப்பாரு. அவரு தான் வந்து இந்த டீமை வாங்குவாருங்க. இந்த டீமை வாங்கி 80% ஷேர் ஆகுது, 20% வந்து இவங்க சரீனா மாலிக்கும் போது உனக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டு இந்த டீம்ல இந்த வெப்சீரிஸே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பத்தி பேசியிருக்கேன்னா, மேட்ச் ஃபிக்ஸிங். இந்த ஐபிஎல்ங்கிற ஒரு இதை வந்து இவங்க உள்ள வச்சுக்கிட்டு இந்த கிரிக்கெட்டை வந்து எந்த அளவுக்கு காசு பாக்குறாங்க மற்ற கார்பரேட் கம்பெனிஸ் அப்படிங்கறத அப்பட்டமா தோலுரிச்சு காட்டியிருக்க வெப்சீரிஸ் தான் வந்து இந்த இன்சைட் எட்ஜ். ஸோ இவர் வந்து இந்த டீம் அண்டர்டேக் பண்ணிடுறாரு. இந்த டீம்ல பாத்தீங்கன்னா கேப்டனை வந்து அரவிந்த் வசிஷ்டன் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கோச் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் நிரஞ்சன் சூரியன் சொல்லிட்டு ஒருத்தவங்க காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த டீம்ல மெயின். இவங்க எடுக்கிற டிசிஷன் படி தான் எல்லா பிளேயர்ஸும் வந்து பிளேயிங் லெவன்ல இருந்து பிளே உள்ள நடக்கிற யாருக்கு ஓவர் கொடுக்கணும் யாரை பேட்டிங் இறக்கணும் எல்லா டிசிஷனும் இவங்க ரெண்டு பேர் தான் எடுப்பாங்க. ஸோ இவர் வந்து விவேக் ஓபராய் அங்கிருந்து காய் நகர்த்த ஆரம்பிக்கிறார். 11 பிளேயர்ஸும் யார் யார் விளையாடணும் அப்படிங்கறதுல இருந்து ஒவ்வொரு பிளேயர்ஸையும் அவர் எப்படி விலை கொடுத்து வாங்குறாரு, அதுக்கான விலை என்ன அப்படிங்கறத தெல்ல தெளிவா ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு எபிசோட்லயும் 1-1 அப்படியே அருமையா காய் நகர்த்திட்டு போயிருப்பாங்க. இதுல முக்கியமா பேசக்கூடிய இன்னொரு பிளேயர் அந்த டீம்ல மும்பை மாரிஸ் டீம்ல அப்படின்னா வாயு ராகவன் சொல்லி அவர் ஒரு தமிழ் ஆளு, சென்னை டீம்ல விளையாண்டவரு, இப்ப வந்து மும்பைக்கு விளையாடுறவங்க சொல்லி காட்டியிருப்பாங்க. அவர் வந்து சூப்பரா இருப்பாருங்க, அப்படியே விராட் கோலி மாதிரியே இருப்பாரு. ஆனா அவரோட கேரக்டர் சரியில்லை, அவருக்கு வந்து ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல இருந்து அவர் எப்படி மீள்றாரு, எப்படி மீள ட்ரை பண்றாரு அப்படிங்கிற ட்ராக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ட்ராக்கு, இந்த டீம்ல தேவேந்தர் சொல்லிட்டு ஒரு சீனியர் ஸ்பின்னர் இருப்பாரு, உத்தரப்பிரதேச சேர்ந்தவர். இந்த டீம்ல பாத்தீங்கன்னா பிரசாந்த் கனோஜியான்னு சொல்லிட்டு ஒரு புது பையனை ஃபாஸ்ட் போலர் எடுப்பாங்க.
அவன் கிட்டத்தட்ட சூப்பரா ஃபாஸ்ட் போலிங் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பாத்தீங்கன்னா தேவேந்தர் வந்து இந்த சாதிய கொள்கைகள் உடையவர். ஸோ அதனால வந்து இந்த பிரசாந்த் கனவுஜி அவ போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. இவந்தோ இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் டீம் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய இடத்துல வந்து இதெல்லாம் வந்து படமாக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லணும். அந்த இதை வந்து அந்த ஏற்றத்தாழ்வு வந்து கரெக்டா வந்து இந்த படம் பதிவு செஞ்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அது இல்லாம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிளேயர் அவங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கறத ரொம்ப டீடைலிங் வந்து இந்த கேரக்டரா இப்ப சரீனா மலிக் இவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு வந்து அங்கேயும் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு இங்கேயும் பிரச்சனை இருக்கு அதை அவங்க எப்படி இது பண்றாங்க. விக்ரம் தவான் நம்ம வந்து விவேக் ஓபராய் அவர் வந்து அவரோட காரியத்தை சாதிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து அவர் பிளே பண்றாரு. அரவிந்த் வசிஷ்ட் கேப்டனு அவர் வந்து ரொம்ப கூலான பர்சனு எல்லா முடிவும் அவர் தான் எடுப்பாரு அவர் எந்த அளவுக்கு வந்து கரெக்டா போறாரு அவர் இதுல. வாயு ரகவன் அவர் கேரக்டர் இந்த தேவேந்தர் சொன்ன பாத்தீங்களா ஜாதி இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் அழகா எழுதியிருந்தாங்க ரொம்பவே நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். 10 எபிசோடு இருக்குங்க. ஒரு எபிசோடு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 40-45 மினிட்ஸ் இருக்கும். எதுவுமே வந்து உங்களுக்கு போர் அடிக்காது. தமிழ்ல இந்த அவைலபிளா இருக்கு கண்டிப்பா பாக்கலாம் நீங்க. ஆனா ஃபேமிலியோட பாக்கலாமா அப்படின்னா வெப்சீரிஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா எந்த வெப்சீரிஸும் நீங்க ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. அது எவ்வளவு சூப்பர் டூப்பர் வெப்சீரிஸா இருந்தாலும் உங்களால ஃபேமிலியா பார்க்கக்கூடிய லெவல்ல அது இருக்காது. ஏன்னா சென்சார் கிடையாது வெப்சீரிஸ்க்கு முக்கியமா. அதனால ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் ஏகப்பட்ட ஆபாச காட்சிகள் எல்லாமே இருக்கு. அதை தாண்டி தனியா பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு மஸ்ட் வாட்ச் வெப்சீரிஸ்னே நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸ் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பா பாருங்க. ஐபிஎல்லோட இன்னொரு முகம் அதுல வந்து பிளேயர்கள் எப்படி இது பண்றாங்க அவங்களை வந்து எப்படி கார்பரேட் கம்பெனிஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு எந்த அளவுக்கு மத்தவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத அப்பட்டமா சொன்னதுதான் இந்த இன்சைடர்ஸ் சீசன் 1. இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி 2017 ரிலீஸ் ஆச்சு. இதோட சீசன் 2 வந்திருக்கு அது 2019 ரிலீஸ் ஆனது. அதோட ரிவ்யூவை கூடிய சீக்கிரம் நம்ம நிகழ்ச்சியில வந்து நான் பதிவு பண்றேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா கண்டிப்பா பாருங்க. இன்னொன்னு நாங்க கொடுக்கற எல்லா ரிவ்யூவுமே எனக்கு பிடிச்ச படத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரே ஒரு எண்ணத்துலதான். அதுக்கு எனக்கு தேவை எல்லாமே உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ்.